ஹலோ எஃப்எல் வியர்ஸ், பிளட் ப்ரெஷருங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையானது. ஏன்னா இது சீராக இருந்தால் தான் நம்ம உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும், பிரெயின், ஹார்ட், லங்ஸ், கிட்னி, உணவில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் சத்துக்களை எடுத்து இரத்தத்தில் கலந்து இரத்த குழாய் மூலம் திசுக்களுக்கு போய் சேரும். இது திசுக்களை நல்லா பாதுகாக்கும். இந்த சார்ட் வந்து பிளட் ப்ரெஷர் அளவை குறிக்கிது. நமக்கு பிளட் ப்ரெஷர் சீராக இருக்கும்போது தான் இன்சுலின் ஹார்மோன், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே வந்து நமக்கு உடம்பில் சரியாக இருக்க உதவும். முருங்கைக்கீரை சூப்பு இதுக்கு நமக்கு உதவும். 2 கைப்பிடி அளவு முருங்கை இலை எடுத்திருக்கேன். அந்த கீரையை நல்லா க்ளீன் பண்ணி இந்த வச்சாச்சு. அதில் ஒரு பெரிய வெங்காயம் அல்லது 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். ஒரு சிறிய பச்சை மிளகாய், 1 தக்காளி, உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், நுணுக்கின ஜீரகம் 1 டீஸ்பூன், 5 நுணுக்கின மிளகு, எல்லாத்தையும் ஒரு குக்கரில் நம்ம போட்டுக்கணும். அதோட கீரையையும் சேர்த்து நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். 5 நபருக்கு வேணுங்கிறதுனால ஒரு 3 விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது கார்ன்ஃப்ளேக்ஸ் அது மாதிரி போட்டு கொடுத்தா நல்லா விரும்பி குடிப்பாங்க. வாரத்தில் நம்ம 4-5 நாள் இதை தொடர்ந்து சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.